மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் முந்தைய இரண்டு காணொளிகள் மூலமாக தாவர உள்ளமைப்பியல் மற்றும் தாவர செயலியல் பாடத்தில் உருவித்திலை மற்றும் இருவித்திலை தாவர பெயர்கள் தண்டு இலை ஆகியவற்றின் உள்ளமைப்பை பற்றி அறிந்திருப்பீர்கள் இரண்டாவது காணொளியின் இறுதியில் ஒரு மதிப்பீட்டு வினாக்கள் கொடுக்கப்பட்டிருந்தன அந்த மதிப்பீட்டு வினாக்களுக்கான விடைகளை தெரிந்து கொண்டு இன்றைய வகுப்பில் செல்லலாம் என்று நினைக்கிறேன் முந்தைய வகுப்பில் கேட்கப்பட்ட வினாக்களில் முதலாவது பகுதியாக சரியா தவறா வினா விடைகள் இருந்தது முதல் வினாவாக ஒரு தாவரத் தண்டில் சைலத்திற்கும் ஃப்ளோயத்திற்கும் இடையில் கேம்பியம் காணப்படுகிறது இது கொடுக்கப்பட்ட வினா இதற்கு இரண்டு வகைகளாக பதில் எழுதலாம் முதலாவது வகை உருவித்திலை என்பதை இருவித்திலை என்று மாற்றினால் சரியாகிடும் இருவித்தலை தாவர தண்டில் சைலத்திற்கும் புளோயத்திற்கும் இடையில் கேம்பியம் காணப்படுகிறது இது சரியான விடை அல்லது அந்த வாக்கியத்தின் கடைசியில் இருக்கின்ற காணப்படுகிறது என்பதை காணப்படுவதில்லை என்று மாற்றினாலும் சரியாகும் வரும் தாவர தண்டில் சாயிலத்திற்கும் புளோயத்திற்கும் இடையில் கேம்பியம் காணப்படுவதில்லை இதுவும் சரியான விடையே இரண்டாவது வினா இருவித்தலை தாவர வேரில் மேற்புறத்தோலுக்கு கீழே பாலிசைட் பாரன்கைமா உள்ளது இதில் தவறான சொல் வேர் என்பதற்கு பதிலாக இலை என்று இருக்க வேண்டும் அதாவது இருவித்தலை தாவர இலையின் மேற்புறத்தோலுக்கு கீழே பாலிசைட் பாரன் கைமா உள்ளது இதுவே சரியான விடை மூன்றாவது வினா இலையிடை திசு பசுங்கணிகங்களை பெற்றுள்ளது இந்த வாக்கியம் சரியான வாக்கியம் எனவே விடை சரி என்று எழுதினால் போதுமானது அடுத்ததாக சுருக்கமான விடையெளி இதில் முதல் கேள்வி இலையிடை திசு பற்றி குறிப்பு வரைக இதற்கான விடை இலையின் மேற்புறத்தோலுக்கும் கீழ்ப்புறத்தோலுக்கும் இடையில் காணப்படும் தளத்திசு திசு எனப்படும் இதில் பாலிசேட் பாரன்கைமா மற்றும் ஸ்பாஞ்சி பாரன்கைமா என இருவகை செல்கள் உள்ளன இரண்டாவது வினா ஒருவித்திலை மற்றும் இருவித்திலை தாவர இலைகளுக்கு இடையேயான வேறுபாடுகளை அட்டவணைப்படுத்துக ஒரு வித்தலை இருவித்தலை தாவர வேர் தண்டு இலை ஆகிய மூன்றுக்குமான வேறுபாட்டு அட்டவணைகள் காணொலியிலேயே இடம்பெற்றிருக்கின்றது அந்த பகுதியை இங்கு உங்களுக்காக இணைத்துள்ளேன் இனி அடுத்து இந்த காணொளியில் நாம் பார்க்க போவது கணிகங்கள் பற்றியும் ஒளிச்சேர்க்கை பற்றியும் சுவாசம் பற்றியும் இந்த காணொளி வழியாக கற்றுக்கொள்வோம் நாம் நமது சுற்றுப்புறத்தில் பல்வேறு வகையான தாவரங்களை பார்க்கிறோம் இத்தாவரங்களில் இலைகள் மலர்கள் காய் கனிகள் இவற்றையும் பார்க்க இயல்கிறது பெரும்பாலும் இலைகள் பச்சை நிறம் கொண்டவையாகவும் கனிகளும் மலர்களும் பல்வேறு நிறங்களிலும் காணப்படுகின்றன இவ்வாறு தாவர இலை கனி மலர் இவற்றிற்கு நிறங்களை கொடுக்கும் நுண்ணுறுப்புக்கள் கணிகங்கள் என்று அழைக்கப்படுகின்றன இவை இரட்டைச் சவ்வினால் சூழப்பட்ட நுண்ணுறுப்புகளாகும் இவை உணவு உற்பத்தி மற்றும் சேமிப்பு ஆகியவற்றிற்கு பயன்படுகிறது பொதுவாக இந்த கணிகங்கள் மூன்று வகைகளாக பிரிக்கப்படுகின்றன நிறத்தை அடிப்படையாக கொண்டே இவை வகைப்படுத்தப்படுகின்றன பசுமை நிறமுடைய கணிகங்களை பசுங்கணிகம் என்றும் ஆங்கிலத்தில் குளோரோப்ளாஸ்ட் மஞ்சள் சிவப்பு ஆரஞ்சு இவ்வாறான பல நிறங்களை கொண்ட கணிகங்களை வண்ணக் கணிகம் என்றும் குரோமோபிளாஸ்ட் நிறமற்ற கணிகங்களை வெளிர்கணிகம் என்றும் ஆங்கிலத்தில் லியூகோபிளாஸ்ட் என்றும் அழைக்கப்படுகிறது இப்பொழுது நீங்கள் படத்தில் பார்ப்பது ஒரு பசுங்கணிகத்தின் உருப்பெருக்கம் செய்யப்பட்ட படம் சாதாரணமாக பசுங்கணிகங்கள் இரண்டு முதல் பத்து மைக்ரோமீட்டர் விட்டமும் ஒன்று முதல் இரண்டு மைக்ரோமீட்டர் தடிமனும் கொண்ட ஒரு நீள் உருண்டை வடிவ செல்நுணுப்பாகும் ஒரு மைக்ரோமீட்டர் என்பது ஒரு மில்லி மீட்டரில் ஆயிரத்தில் ஒரு பங்கு ஸோ இப்பொழுது இரண்டு முதல் பத்து மைக்ரோமீட்டர் என்பது நம் சாதாரண கண்ணுகளுக்கு புலப்படாத மிகச்சிறிய ஒரு நுண்ணுறுப்பு ஆகும் இப்பசுங்கணிகங்கள் ஒளிச்சேர்க்கைக்காகவும் தரசம் சேமித்தலுக்காகவும் கொழுப்பு அமில உற்பத்திக்காகவும் லிப்டர்களை சேமிக்கவும் பயன்படுகிறது இந்த பசுங்கணிகத்தின் பாகங்களை பார்க்கும் பொழுது இந்த பசுங்கணிகம் இடைவெளியுடன் கூடிய உள் மற்றும் வெளிச்சவர்களால் சூழப்பட்டுள்ளது சவ்வின் உட்புறம் மேட்ரிக்ஸ் என்ற பகுதி காணப்படுகிறது இந்த மேட்ரிக்ஸ் ஸ்ட்ரோமா என்றும் அழைக்கப்படுகிறது இதில் புரத சேர்க்கைக்கு தேவையான மூலக்கூறுகள் அடங்கியிருக்கின்றது இதனை அடுத்து சிறு சிறு தட்டுக்கள் அடுக்கி வைக்கப்பட்டது போன்ற ஓர் அமைப்பு காணப்படுகின்றது இந்த அமைப்பிற்கு தைலக்காய்டு என்று பெயர் இந்த தைலக்காய்டுகள் ஒன்றன் மீது ஒன்றாக அடிக்க வைக்கப்பட்டு கிரானம் என்ற பகுதியை உருவாக்குகிறது பல கிரேனங்கள் ஒன்றோடொன்று கிரானா லோமெல்லா அல்லது ஸ்ட்ரோமா லோமெல்லாவால் இணைக்கப்பட்டுள்ளது தைலக்காய்ட்டில் ஒளிச்சேர்க்கைக்கான நிறமிகள் காணப்படுகின்றன தாவரங்களில் இந்த பசுங்கணிகங்கள் இருக்கின்ற காரணத்தினால் அவை தம்முடைய உணவை தாமே தயாரித்து கொள்ள எழுகின்றன எனவே இவற்றை தச்சார்பூட்ட உயிரினங்கள் என்று அழைக்கின்றோம் பொதுவாக பச்சை நிறமுடைய ஆல்காக்கள் தாவரங்கள் பச்சை நிறமிகளை கொண்ட பாக்டீரியாக்கள் முதலியவை சூரிய ஆற்றலைப் பயன்படுத்தி தமக்கு வேண்டிய உணவை தாமே தயாரிக்கும் நிகழ்ச்சிக்கு ஒளிச்சேர்க்கை என்று பெயர் இந்த ஒளிச்சேர்க்கை நிகழ்ச்சி நடைபெற தாவரங்களில் அல்லது தற்சார்பு ஊட்ட உயிரிகளில் காணப்படும் பச்சை நிறமிகளான குளோரோஃபில்லும் ஒளிச்சேர்க்கை நடைபெறுவதற்கு சூரிய ஒளி முன்னிலையும் வகிக்க வேண்டும் காட்டிலிருந்து கிடைக்கப்பெறுகின்ற கார்பன் டை ஆக்சைடு இவை மண்ணிலிருந்து உறிஞ்சிய நீர் இவற்றைக் கொண்டு தாவரங்கள் அவற்றின் உணவான ஸ்டார்ச்சை தயாரிக்கின்றன இந்த வினையின் விளைபொருளாக நீரும் ஆக்சிஜனும் வெளியேற்றப்படுகிறது பொதுவாக இந்த ஒளிச்சேர்க்கை வினையானது பசுந்தாவரங்களின் இலைகள் பசுமையான தண்டுகள் மற்றும் மலர்மொட்டுகளில் நடைபெறுகின்றது இவ்வொளிச்சேர்க்கையில் ஈடுபடும் நிறமிகளை ஒளிச்சேர்க்கை நிறமிகள் என்று அழைக்கின்றோம் இந்த ஒளிச்சேர்க்கை நிறமிகளை நாம் இரண்டு வகைகளாக பிரிக்கலாம் அவை முதன்மை நிறமி மற்றும் துணை நிறமி முதன்மை நிறமிகள் சூரிய ஆற்றலை அதிகம் கவர்ந்தெழுக்கும் தன்மை கொண்டதாகும் இந்த நிறமிகள் சூரிய ஆற்றலை ஆற்றலாக மாற்றுகிறது எனவே இவற்றை வினை மையம் என்று அழைக்கிறோம் ஏனைய நிறமிகளான பச்சையம் பி மற்றும் கரோட்டினாய்டு ஆகியவை சூரிய ஆற்றலை கவர்ந்து முதன்மை நிறமிக்கு அனுப்பும் பணியே செய்கின்றன எனவே இவற்றை நாம் துணை நிறமிகள் என்கின்றோம் இந்த முதன்மை நிறமிகள் துணை நிறமிகள் இரண்டும் சேர்ந்து ஒளி தொகுப்பு என்று அழைக்கப்படுகின்றது ஒளிச்சேர்க்கை நிகழ்வின் பொழுது தாவர பசும் இலைகளில் உள்ள பச்சையங்கள் சூரிய ஆற்றலை வேதியாற்றலாக மாற்றுவது என்று பார்த்தோம் இவ்வாறாக வேதியாற்றலாக மாற்றப்படும் பொழுது சில முக்கிய வினைகள் சூரிய ஒளியின் முன்னிலையில் நடைபெறுகின்றன இந்த வினைகளை இரண்டு பிரிவுகளாக பிரிக்கலாம் ஒன்று ஒளிவினை மற்றது இருள்வினை இந்த வினைகளில் என்ன நடைபெறுகிறது என்பதை ஒன்றன்பின் ஒன்றாக பார்ப்போம் முதலாவதாக ஒளிவினை இது ராபன் ஹில் என்பவரால் முதன் முதலில் கண்டறியப்பட்டது இந்நிகழ்வானது சூரிய ஒளியின் முன்னிலையில் மட்டுமே நடைபெறுகிறது இந்நிகழ்வின் பொழுது பசுங்கணிகத்தில் உள்ள தைலகாய்ட் செவ்வில் இவ்வினையானது நடைபெறுகிறது இவ்வினையின் பொழுது சூரிய ஆற்றலை ஒளிச்சேர்க்கை நிறமிகள் ஈர்த்து ஏடிபி மற்றும் என்ஏடிபிஹெச் டூ ஆகியவற்றை உருவாக்குகின்றன ஏடிபி என்பது அடினோசைன் ட்ரை பாஸ்பேட் என்பதாகும் அடுத்ததாக இருள்வினை இந்நிகழ்ச்சியின் பொழுது ஒளிவினையின் போது உண்டான ஏடிபி மற்றும் என்ஏடிபிஹெச்டூ ஆகியவை உள்ள கார்பன் டை ஆக்சைடின் உதவியுடன் கார்போஹைட்ரேட்டாக ஒடுக்கமடைகின்றது ஸோ இதன் மூலம் ஒளிச்சேர்க்கை நிகழ்வின் பொழுது வளிமண்டலத்திலிருந்து தாவரங்கள் கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சும் நிகழ்வு நடைபெறுகிறது இந்நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு சூரிய ஒளி தேவையில்லை இந்த இருள் விளையானது பசுங்கணிகத்தின் ஸ்டெமேட்டா பகுதியில் நடைபெறுகிறது கால்வின் சுழற்சியில் காற்றிலிருந்து ஆக்சைடும் ஒளியின் ஒளிவினையின் மூலம் உருவான ஏடிபி மற்றும் டூ ஆகியவை உள்ளே நுழைகின்றன பொதுவாக இவ்விரண்டு வினைகளில் இருள் வினை ஒளிவினை இவ்விரண்டு நிகழ்வுகளில் இருள்வினையின் வினையின் வினை படுபொருளாக அதாவது தொடக்கப் பொருளாக இருப்பது ஒளிவினையின் வினை விளை பொருளான ஏடிபி மற்றும் என்ஏடிபிஹெச்டூ ஆகும் எனவே ஒளிச்சேர்க்கையின் பொழுது ஒளிவினை முதலில் நடைபெற வேண்டும் ஒளிவினை நடைபெற்றால்தான் அதைத் தொடர்ந்து இரள் வினையானது நடைபெறும் மொத்தத்தில் ஒளிச்சேர்க்கை நடைபெறும் பொழுது பசுங்கணிகத்தில் நடைபெறுகின்ற ஒளிவினையின் சூரிய ஒளியின் முன்னிலையில் நீரை ஈர்த்து கொண்டு ஏடிபி என்ஏடிபிஹெச் என்ஏடிபி ப்ளஸ் ஏடிபி ஆகிய புரத மூலக்கூறுகளை உருவாக்குகின்றது இந்நிகழ்வின் பொழுது ஆக்ஸிஜன் வெளியிடப்படுகிறது அதற்கு அடுத்ததாக நடைபெறுகின்ற கால்வின் சுழற்சியில் இந்த புரத மூலக்கூறுகள் குளுக்கோஸாக மாற்றப்படுகின்றது இந்த மாற்றத்திற்கு தாவரங்கள் வளிமண்டலத்திலிருந்து கார்பன் டை ஆக்சைடை ஈர்த்து கொள்கின்றன ஸோ மொத்தத்தில் ஒளிச்சேர்க்கை நடைபெறும் பொழுது ஆக்சிஜன் வெளியிடப்பட்டு கார்பன் டை ஆக்சைடு உள்ளீர்க்கப்படுகிறது இந்த பகுதியில் வருகின்ற சில அப்ரிவேஷன்ஸ் மற்றும் அவற்றிற்கான முழு விளக்கம் இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது ஏடிபி என்பது அடினோசைன் ட்ரை பாஸ்பேட் என்பதாகும் ஏடிபி என்பது அடினோசைன் டை பாஸ்பேட் என்பதாகும் என்ஏடி என்பது நிக்கோட்டினமைடு அடினைன் டைநியூக்ளியோடைடு என்ஏடிபி என்பது நிக்கோட்டினமைடு அடிநைன் டைநியூக்ளியோடைடு பாஸ்பேட் என்பதாகும் என்ஏடிபிஹெச் என்பது நிக்கோட்டினமைடு அடிநைன் நியூக்ளியோடைடு பாஸ்பேட் ஹைட்ரஜன் என்பதன் சுருக்கமாகும் இதனுடன் இரண்டு என்ற எண்ணை சேர்த்து குறிப்பிடுவது இந்த நிக்கோட்டினமைடு அடினைன் டைநியூக்ளியோடைடு பாஸ்பேட் ஹைட்ரஜனானது எலக்ட்ரான் எடுத்து செல்லும் அயனியாக செயல்படுகிறது என்பதை குறிக்கிறது தாவரங்களில் நடைபெறுகின்ற ஒளிச்சேர்க்கையானது கீழ்கண்ட கீழ் கண்ட காரணிகளால் பாதிக்கப்படுகின்றன ஒளிச்சேர்க்கையை பாதிக்கும் காரணிகளை இரண்டு வகைகளாக பிரிக்கலாம் அவை உட்புற காரணிகள் மற்றும் வெளிப்புற காரணிகள் உட்புற காரணிகள் என்னும் பொழுது நிறமி இலையின் வயது கார்போஹைட்ரேட்டின் செறிவு இலையில் உள்ள ஹார்மோன்கள் இவை ஒளிச்சேர்க்கையை பாதிக்கின்றன அதே நேரம் வெளிப்புற காரணிகளான சூரிய ஒளி கார்பன் டை ஆக்சைடு வெப்பநிலை நீர் மற்றும் கனிமங்களும் ஒளிச்சேர்க்கையை பாதிக்கும் காரணிகளாகும் ஒரு உயிரியின் வாழ்விற்குத் தேவையான ஆற்றலை வழங்கும் மையமாக செயல்படுவது அதன் செல்களில் இலைகள் அல்லது துகள்கள் போன்ற அமைப்புடைய சைட்டோப்ளாச நுண்ணுறுப்பான மைட்டோகாண்டிரியாவாகும் இதனை ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு கோலிகர் என்பவர் செல்களில் கண்டுபிடித்தார் செல்களின் ஆற்றல் நாணயம் என்று அழைக்கப்படுகின்ற ஏடிபியானது மைட்டோகான்டீரியாவில் உற்பத்தியாவதால் இதனை செல்லின் ஆற்றல் நிலையம் என்றழைப்பர் அழைப்பர் இந்த மைட்டோகாண்ட்ரியாக்கள் ஜீரோ புள்ளி அஞ்சு மைக்ரோ முதல் ரெண்டு மைக்ரோமீட்டர் வரை பல்வேறு அளவுகளில் காணப்படுகின்றன இவற்றில் அறுபது முதல் எழுபது சதவீத புரதம் இருபத்தைந்திலிருந்து முப்பது சதவீத லிப்பெட்டுகள் ஐந்து முதல் ஏழு சதவீதம் ஆர்என்ஏ டிஎன்ஏ மற்றும் கனிமங்கள் காணப்படுகின்றன நீங்கள் இப்பொழுது படத்தில் காண்பது மைட்டோகேன்டீரியாவின் உருப்பெருக்கம் செய்யப்பட்ட படமாகும் இதில் உள் மற்றும் வெளிச்சவ்வு என்று இரண்டு சவ்வுகளால் சூழப்பட்ட ஒரு செல் நுண்ணுறுப்பாகும் ஒவ்வொரு சவ்வும் அறுபது முதல் எழுபது ஆம்ஸ்ட்ராங் தடிமனுடையவை ஒரு ஆம்ஸ்ட்ராங் என்பது ஒன்று இன்ட்டு பத்து மைனஸ் ஏழு மில்லி மீட்டர் அதாவது நூறு லட்சம் ஒரு மில்லி ஆனது நூறு லட்சம் பகுதிகளாக பிரிக்கப்படும் பொழுது கிடைக்கின்ற அளவுதான் ஒரு ஆம்ஸ்ட்ராங் என்பது இதனு வெளிச்சத்தானது வளவளப்பாக காணப்படுகிறது உட்புறச் சவ்வு பல மடிப்புகளுடன் காணப்படுகின்றது இந்த சவ்வுகள் ஒரு தேர்வு சவ்வாக செயல்படுகிறது தேர்வு கடத்துச் சவ்வு என்பது ஒரு குறிப்பிட்ட பொருட்களை மட்டுமே தன்னுள் அனுமதிக்கின்ற சவ்வுகளுக்கு தேர்வு கடத்துச் சவ்வுகள் என்று கூறுகிறோம் உட்புறச் சவ்வுகளில் விரல் போன்ற சில நீட்சிகள் காணப்படுகின்றன இந்நீச்சுகள் கிறிஸ்டே என்று அழைக்கப்படுகின்றது இந்த கிறிஸ்டேவானது சவ்வின் பரப்பளவை அதிகரிப்பதற்காக பயன்படுகிறது மைட்டோகேன்டிரியாவில் உள்ள கிறிஸ்டாவில் ஆக்சிசோம் அல்லது எஃப்என் துகள்கள் என்று அழைக்கப்படுகின்ற மிக நுண்ணிய டென்னிஸ் ராக்கெட் வடிவ துகள்கள் காணப்படுகின்றன இவை ஏடிபி உற்பத்தியில் முக்கியமான பங்கு வகிக்கின்றது இந்த ஆக்சிசோம் படமானது அடிக்கடி நம்முடைய தேர்வுகளில் கேட்கப்படுகின்றது எனவே இதனை வரைந்து பயிற்சி எடுத்துக்கொள்ளவும் ஒரு உயிரினம் உயிரோடு இருப்பதை உறுதி செய்வது அதன் சுவாசம் ஆகும் சாதாரணமாக சுவாசம் என்பது உயிரினங்களுக்கும் வெளிச்சூழலுக்கும் இடையே நடைபெறும் ஒரு வாயு பரிமாற்ற நிகழ்வாகும் தாவரங்கள் வளிமண்டல ஆக்சிஜனை உள்ளீர்த்து கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுகின்ற நிகழ்வானது வெளிச்சுவாசம் என்கிறோம் இவ்வாறு வெளிச்சுவாசத்தின் மூலம் உள்ளிழுக்கப்பட்ட ஆக்சிஜனை கொண்டு செல்களுக்குள் உள்ள உணவானது ஆக்சீகரணமடைந்து ஆற்றல் வெளியேறும் நிகழ்வு செல் சுவாசம் என்றழைக்கிறோம் இந்த செல் சுவாசமானது காற்று சுவாசம் காற்றில்லா சுவாசம் என இரண்டு வகைகளாக பிரிக்கலாம் காற்றுச்சுவாசமானது பொதுவாக தாவரங்கள் மற்றும் விலங்கினங்களில் நடைபெறுகின்றது இம்முறையில் உணவானது ஆக்சிஜனின் உதவியால் முழுவதுமாக ஆக்சிகரணம் அடைந்து கார்பன் டை ஆக்சைடு நீர் மற்றும் ஆற்றலாக மாறுகிறது காற்று சுவாசமானது கீழ்காணும் மூன்று படிநிலைகளில் நடைபெறுகின்றது அவை கிளைக்காலிசிஸ் கிரெப் சுழற்சி எலக்ட்ரான் கடத்தும் சங்கிலி அமைப்பு ஆகியவை ஆகும் முதலாவதான கிளைக்காலிசிஸில் ஆறு கார்பன் அணுக்களை கொண்ட குளுக்கோஸ் மூலக்கூறானது மூன்று கார்பன் அணுக்களை கொண்ட பயிர்வைக் அமிலமாக மாற்றப்படுகிறது இந்நிகழ்ச்சியில் குளுக்கோஸ் மூலக்கூறானது பிழக்கப்படுகிறது இது சைட்டோபிளாசத்தில் நடைபெறுகிறது இந்நிகழ்ச்சியானது காற்று சுவாசம் காற்றில்லா சுவாசம் இவ்விரண்டிற்கும் பொதுவானதாகும் அடுத்த நிகழ்வானது கிரப் சுழற்சி இந்த கிரப் சுழற்சியை ட்ரைகார்பாக்சிலிக் அமில சுழற்சி என்றும் அழைப்பார் இந்த கிரப் சுழற்சியானது உள் கூழ்மத்தில் நடைபெறுகிறது இங்கு கிளைக்காலிசிஸ் மூலம் உருவான இரண்டு மூலக்கூறு பயிறவிக் அமிலமானது ஆக்சீகரணமடைந்து டை ஆக்சைடாகவும் நீராகவும் மாறுகிறது மூன்றாவது படிநிலையான எலக்ட்ரான் கடத்தும் சங்கிலி அமைப்பில் மைட்டோகேண்ட்ரியாவின் உட்சவில் எலக்ட்ரான் கடத்தும் சங்கிலி என்ற எலக்ட்ரான்களை கடத்தும் அமைப்பு காணப்படுகிறது கிளைக்காலிசிஸ் மற்றும் க்ரப் சுழற்சியின் பொழுது உருவான என்ஏடிஹெச் டூ மற்றும் டூ ஆகியவற்றில் உள்ள ஆற்றலானது இங்கு வெளியேற்றப்பட்டு அவை எஃப்ஏடி மற்றும் என்ஏடியாக ஆக்சீகரணம் அடைகிறது இந்நிகழ்ச்சியின் பொழுது வெளிப்படுகின்ற ஆற்றலானது ஏடிபியால் எடுத்து கொள்ளப்பட்டு அவை ஏடிபியாக மாறுகின்றன காற்று இல்லாத சூழ்நிலையில் அதாவது ஆக்சிஜன் இல்லாத சூழ்நிலையில் நடைபெறுகின்ற சுவாசத்தை காற்றில்லா சுவாசம் என்கின்றோம் இந்த நிகழ்வின்போது குளுக்கோஸ் குளுக்கோஸானது தாவரங்களில் எத்தனால் ஆகவும் சில பாக்டீரியங்களில் லாக்டோஸாகவும் மாற்றமடைகின்றது மேலும் இவ்வினையின் பொழுது கார்பன் டை ஆக்சைடும் ஆற்றலும் வெளிப்படுகிறது சுவாசித்தல் நடைபெறும் பொழுது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வெளியேற்றப்பட்ட கார்பன் டை ஆக்சைடு அளவிற்கும் அதே நேரத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட ஆக்சிஜன் அளவிற்கும் உள்ள வீதத்தையே சுவாசஈவு so என்கிறோ